வணக்கம். நம்மள பல பேர் நண்பர்களோடையோ குடும்பத்தாரோடையோ பேசும்போது நல்லா பேசினாலும், ஆஃபீஸில் பல பேர் முன்னிலையில் பேசும்போதும், பொது இடத்துல மற்றவங்களோட தொடர்பு கொள்ளும் போதும் குரலில் ஒருவித நடுக்கம், பதட்டம், திக்கி பேசுறது இதெல்லாம் ஏற்படுது. பல நேரங்களில் நமக்கு பெட்டர் ஐடியா, க்ரியேட்டிவ் திங்கிங் இருந்தும் நம்ம கருத்தை வெளிப்படுத்துறதுல நமக்கு தயக்கம் இருக்குது. நாலு பேர் முன்னாடி பேசுறது தடுமாற்றத்தை ஏற்படுத்துது, நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி உணர்றோம். இதை இந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம், இதை இப்படி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்குது. நம்மளோட பாடி லாங்குவேஜ் சரியா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கூட சில நேரங்களில் வர்றதுண்டு. மொத்தத்தில் மக்களோட கனெக்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நம்மள பல பேருக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் பார்த்தோன்னா, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம்தான் காரணமாக இருக்குது. நாம் சேகரிச்சிருக்க தகவல் சரியானது தானா அப்படிங்கிற குழப்பம் கூட பல நேரத்தில் இருக்குது. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டு நம்மளை எப்படி கவனித்து, நம்ம ப்ரெசன்டேஷனை எப்படி கொடுக்கறது, நம்மளுடைய திங்கிங்கை மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளை நோக்கி நம்மளுடைய கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு வித தீர்வாக இருக்கும். நம் நிலைப்பாடு, நம் கருத்து ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நேர்த்தியை நம்ம கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல், நமக்கு தெரியலை அப்படிங்கிற விஷயத்த உண்மையிலேயே தெரியலை அப்படின்னு ஒத்துக்கிறது தான் ஒரு தெளிவான மனநிலை. தெரிஞ்ச மாதிரியான எந்தவித பாவனையும் அங்கே காட்ட தேவையில்லை. சிறந்த அறிஞர்கள் அதைத்தான் செய்கிறாங்க. ஒரு ஸ்பீக்கருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் அங்கே கிடையாது. இதில் முதல் நாம் தெளிவாக இருக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றின இந்த ஒர்க் ஷாப் யாருக்கெல்லாம் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷனை சிறப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், பப்ளிக்கில் நாலு பேர் முன்னாடி எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கும், தங்களுடைய கருத்தையும் எண்ணத்தையும் சிந்தனையையும் எப்படி தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், மக்களோட எந்தவித தயக்கமும் இல்லாமல் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வரும் ஞாயிறு மாலை 7 மணிக்கு மிஸ்டர் சந்திரசேகரோடு ஜூம் வழியாக இணைவோம், தெளிவு பெறுவோம். நன்றி.